அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் 3 நாள் நம்மாழ்வாரோட இயற்கை வழி வாழ்வியல் பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். இயற்கை விவசாயம்னாலே நம்மாழ்வார், நம்மாழ்வார்னாலே இயற்கை வழி விவசாயம்தான். ஜெர்மனி போன பிறகு நம்மாழ்வாரோட காணொலிகள்லாம் நான் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இயற்கை விவசாயத்து மேலே ஆர்வமே வந்தது. 2019 இந்தியா வந்தப்போ நான் வாணகத்தை சும்மா நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போது நிலம் வாங்கி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் முறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேங்க. வாணகம் கரூர்லேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் கடவுர்ன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. 2009 விவசாயம் பண்ணவே முடியாதுன்னு சொன்ன இடத்த நம்மாழ்வார் ஐயா கையில் எடுத்து உணவு காடாக மாற்றியிருக்காங்க. சுண்ணாம்புக்கள் நிரம்பின இடத்துல நிறைய குளங்களை வெட்டி மழைநீர் சேகரித்து வச்சுருக்காங்க. தண்ணி இல்லாத பூமியில் விவசாயம் பண்ணி வாணகத்திலிருந்து இப்போ மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நிறைய பழங்களும் காய்கறிகளும் ஏன் நெல், வாழை, மஞ்சள்னு எல்லாமே பயிர் பண்ண முடியும்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க நம்ம ஐயாவும் அவருடைய ஆர்வலர்களும். காட்டை உருவாக்குறதுன்னா சாதாரண விஷயமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை அந்த மண்ணை மிதிக்கும் போது உணர முடிஞ்சுதுங்க. எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாகவும் அமைதியாகவும் எப்பவும் பறவைகள் சத்தத்தோடு இருக்குது வானகம். அங்கங்கே வழிகாட்டுதலுக்கு கூட எளிமையான மரப்பலகைகள் வச்சுருக்காங்க. எளிமை தான் ஐயாவோட தாரக மந்திரம் அப்படின்றது நுழைஞ்ச உடனே புரிஞ்சுக்க முடியுது. ஐயாவோட நினைவிடத்திலிருந்து பயிற்சிகளை துவங்கினாங்க. இந்த பயிற்சியில் நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, 7 இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. விக்னேஷ் அப்படின்ற தம்பி வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு ஐடி துறையில் வேலை பார்த்துட்டு அக்கை விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வத்தில் அந்த வேலையை உதறி தள்ளிட்டு 50 நாள் வாணகத்திலேயே தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் எங்களோட கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அருண், அஸ்வின் அப்படின்ட்டு 2 தம்பிங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு இதில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் வைத்தியநாதன் அப்படின்ற தம்பி வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம். அவங்க இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லி சொல்லி வைத்தியநாதனுக்கும் ஆர்வம் வந்து 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சூர்யா அப்படின்ற தம்பி வந்து இப்போ தகவல் தொழில்நுட்பம் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த தம்பிக்கு இயற்கை விவசாயத்து மேலே ஆர்வம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பக்கத்து வீட்டில் வந்து மாடு வச்சுருக்காங்களாம். அவங்கக்கிட்ட எப்படி பால் கறக்கிறது அப்படின்றது வந்து கத்திட்டு இருக்காங்களாம். இது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப பாராட்டப்படக்கூடிய அம்சமாக தெரிஞ்சுது. இந்த தம்பி வந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஜெயசூர்யாவை தான் இப்படி சொல்கிறாங்க போல இருக்குன்ட்டு. அவங்களுடைய இனிஷியலை வந்து சுத்த தமிழில் அழகாக உச்சரித்து சொன்னாங்க. நம்மளுடைய இளைஞர்கள்லாம் சூப்பருங்க. அதுக்கப்புறம் நீதிமணி, பிரணேஷ் அப்படின்ற 2 இளைஞர்கள் வந்து தற்சமயம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் வந்து அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஏன் இதை வந்து இவ்வளோ குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இவங்க இந்த மாதிரி இயற்கை விவசாயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற அவங்க ஆர்வத்தை வந்து அவங்களோட பெற்றோர்கிட்ட சொல்லும்போது போய் 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு சொல்லாமல் போய் கலந்துக்கோன்ட்டு ஊக்கப்படுத்தின அவங்களோட பெற்றோர்களையும் பாராட்டணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஓய்வு பெற்றவங்க, மருத்துவர், உடற்பயிற்சி மையம் வச்சு நடத்துகிறவங்க, ஏற்கனவே வேலை வேண்டாம் அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு முழுக்க முழுக்க விவசாயம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி பலதரப்பட்டவங்களும் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய குழு 1 மணி நேரத்திலேயே ஒரு குடும்பமாக மாறி வாணகத்தோடு இணைஞ்சிக்கிட்டோங்க. அங்கிருந்த பயிற்சியாளர்கள் வந்து எங்களுடைய குழு ரொம்ப உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று கூடினா மகிழ்ச்சி இரட்டிப்பு தானுங்களே. 2வதா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா மரபு விளையாட்டுகள். ஆமாங்க, நாங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டோம்.
காலையில 6 மணிக்கு மைதானத்துக்கு வந்துடணும். பறவைகளோட கூச்சலோட இளம் சூரியனோட அந்த ஒளியில நாங்கள் எல்லாரும் ஓடி பிடிச்சி கீழே உழுந்து மண்ணில் புரண்டு வயது வித்தியாசம் இல்லாம வயதானவர்களா அவங்களோட நோய்களை மறந்து ரொம்ப உற்சாகமா எங்களுக்குள்ள இருந்த அந்த குழந்தைத்தனம்லாம் வெளியில வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதெல்லாம் ஒருத்தருக்கு கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு தோணவே இல்லை. ஏன்னா நாங்க எங்களை முழுமையா ஈடுபடுத்தி விளையாடிட்டு இருந்தோம். பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அதுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வானகத்துக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அங்க தோட்டத்துல விளையிற காய்கறிகளை வச்சு இந்த ஐயா அவ்வளவு அற்புதமா விறகடுப்புல சமைச்சு கொடுத்தாங்க. வரகு பாயாசம் A1. நாமெல்லாம் வெறும் சக்கைய சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. இயற்கை காய்கறிகள் சுவையோ சுவை. எந்த செயற்கை பொருள்களுக்கும் அனுமதி கிடையாது. ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்களுக்கெல்லாம் வெளியில் தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க. நல்ல உற்சாகமாக வெட்ட வெளியில் ரொம்ப அற்புதமாக அவங்கெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. ஆண்களோட குடில்ல தான் வந்து பயிற்சி நடந்தது. அங்க பார்த்தோம்னா வட்டமா எல்லாரும் உட்காந்துக்கணும், கீழே பாய் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. எல்லாரும் கீழே தான் உட்காந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். கால்வழி இருக்கிறவங்க எல்லாம் கூட சொன்னாங்க, வீட்டுல எல்லாம் கீழே உட்கார்ந்ததே இல்லை, கீழே உட்கார முடியாதுன்ட்டு நாங்க நினைச்சுக்கிட்டோம். இப்ப பார்த்தா நாள் முழுக்க கூட கீழே உட்கார்ந்து நாங்க பயிற்சி கவனிச்சது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பயிற்சி கொடுத்தவர்கள் எல்லாருமே வந்து நம்மாழ்வார் ஐயா கூட இருந்தவங்க. அவங்களுடைய பேச்சிலையும் அந்த நடவடிக்கைகள்லையும் அதை ரொம்ப எளிதாக உணர முடிந்தது. ஒட்டுமொத்த பயிற்சியுமே வந்து தியாரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல், அதாவது சும்மா பேச்சு மட்டும் இல்லாமல், எல்லாமே செயல்முறை விளக்கங்கள் இருந்தது. கலப்பயிற்சின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது நாங்களே பார்த்து அமைச்சு பார்க்கறது, எப்படி மாடி தோட்டம் போடுறது, கம்போஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல வீட்டு கழிவுகளெல்லாம் வச்சு எப்படி உரம் தயாரிக்கிறது, பூச்சி வெரைட்டி செய்கிறது, பஞ்சகாவியம் எப்படி செய்கிறது, பழக்கரைசல் செய்கிறது, மீன் கரைசல் செய்கிறது, இதெல்லாம் வந்து செய்முறை விளக்கங்களோட செய்து காமிச்சாங்க. எங்களில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அதை வந்து செய்ய வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா புரிஞ்சுது. பூச்சிகளை பற்றி ரொம்ப அற்புதமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னாங்க. பூச்சிகளில் 2 வகை, சைவ பூச்சி, அசைவ பூச்சி. சைவ பூச்சி அப்படின்றது வந்து தாவரங்களை மட்டும் சாப்பிட்றது, அசைவ பூச்சி வந்து இன்னொரு பூச்சிகளை வந்து சாப்பிடக்கூடியது. அதுக்கப்புறம் தேனீ வளர்ப்பு பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. உலகத்தில் 80% தேனீ வந்து அழிக்கப்பட்டுருச்சான், 20% மட்டும்தான் இருக்கான். தேனீ இல்லை அப்படின்னாக்க அடுத்த மனித குலமே நம்ம வாழ முடியாது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேனீ வளர்ப்பு. மாலை நேரத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட காணொளிகள்லாம் போட்டு காமிச்சாங்க. பெர்மாகல்ச்சர், அதாவது நிரந்தர வேளாண்மை அப்படின்றத தான் நம்மாழ்வார் ஐயாவும் வலியுறுத்துகிறாங்க. இதை வந்து செய்துட்டு இருந்த ஜப்பான் விவசாயி மாசானோபு ஃபுகுகா இவரோட காணொளிகளையும் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த 3 நாள் பயிற்சியில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்க, இயற்கையில் கிடைக்கிறத இயற்கைக்கே கொடுத்துறது தான் வந்து இயற்கை விவசாயம். விதைகள் வாங்கி, உரங்கள் வாங்கி, பூச்சிக்கொல்லி வாங்கி நம்மளுடைய தாய் மண்ணை மலடாக்கிறது விவசாயம் அல்ல. எதையுமே வாங்காமல் தற்சார்பு வாழ்க்கை தான் வந்து இயற்கை விவசாயம். பூச்சிக்கொல்லி மருந்து கிடையாது, பூச்சிக்கொல்லி விஷம். பூச்சியை கொல்ல தேவையில்லை, பூச்சியை விரட்டணும், அவ்வளோதான் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கு சூழலை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா போதும், செடியோ மரமோ தன்னால் வளரும். மொத்தத்தில் இயற்கையோடு இயைந்த இயல்பான வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றத வந்து வானகத்தில் கற்றுக்கிட்டங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.